கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பட்டூரில் காலை உணவு திட்டத்தில் சாப்பிட காத்திருந்த மாணவ மாணவியர் முன்பு வைக்கப்பட்ட சாப்பாடு தட்டு திடீரென பறிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் சி வி கணேசன் வந்துவிடுவார் என மாணவர்களை அமர வைத்து சாப்பாடு தட்டுகளை வைத்த அதிகாரிகள் அமைச்சர் கணேசன் வர தாமதமாகும் என நினைத்து சாப்பாடு தட்டுகளை பறித்தது தெரியவந்துள்ளது. விவரங்களை வெளியீட்டு பிரிவு ஆசிரியர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், என்ன நடந்தது, விவரங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு பகுதியிலே காலை சிற்றுண்டிய திட்டமானது இன்று துவக்கி வைக்கப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த திட்டத்தினை தங்கள் பகுதிகளில் உள்ள பள்ளிகளிலே துவக்கி வைத்து வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பட்டூர் திட்டக்குடி அருகே உள்ள பட்டூர், கீழ் செருவாய், இடைச்சிறுவாய் உள்ளிட்ட கிராமங்களில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து உள்ளிட்டவர்களை அதிகாலையில் வழங்கும் வகையில் அந்த காலை சிற்றுண்டி திட்டத்தினை அமைச்சர் சி வி கணேசன் தொடங்கி வைத்தார். இதற்காக பள்ளிகளிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர் வருவதற்கு முன்னதாகவே மாணவ மாணவிகளுக்கு இருக்குகள் அமைக்கப்பட்டு தட்டுகளிலே உணவுகள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே பொங்கல், கிச்சடி, பூரி, சாம்பார், வடை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தயாராக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்ட நிலையில் பட்டூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு வருவதற்கு தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே மாணவ மாணவிகளை அமர வைத்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு உணவுகளை பரிமாறி இருக்கின்றனர். மாணவி மாணவிகளும் அந்த உணவை ஆர்வத்தோடு பார்த்து கொண்ட நிலையில் அமைச்சர் வர தாமதமாகும் என்ற தகவல் வெளியானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவர்கள் சாப்பிட்டு விடுவார்களோ என அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பரிமாறப்பட்ட உணவுகளை தட்டுகளோடு பறித்ததாக கூறப்படுகிறது. தற்போது அந்த வீடியோவைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் முழுவதும் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளிலும் இந்த வீடியோவானது பரவி வரும் நிலையில் இது தொடர்பாக விளக்கம் கேட்டபொழுது அதிகாரிகள் தரப்பில் தொடர்பு வந்து எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. அதே நேரத்தில் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். விவரங்களை தந்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.